மாலை வணக்கம். நான் யார் முதல்ல உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயர் பி. கண்ணப்பன். நான் பூர்ணவெளியில் இருக்கிற சுந்தர் திரையரங்கம் மற்றும் திருத்தணியில் இருக்கிற துர்கா சினிமாஸ் என்ற இந்த நிறுவனங்களுக்கு என்னுடைய எனக்கு உரிமையானது. மேலும் நான் முதலில் திரையரங்க உரிமையாளராக வந்தாலும் அதற்கு அடுத்து விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் தயாரிப்பை நிறுத்திவிட்ட பிறகு உங்களைப் போல சகோதரர்களை நான் சந்திக்கவில்லை, இப்போது சந்திக்கிறேன். அதனால் நான் வந்து என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டியது வருது. ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஃபிலிம் சேம்பர்லேயும் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து நம்முடைய கருத்தை வந்து பதிவு பண்ணலாமே அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, நடிகர் திலகம் சிவாஜி இருக்கும்போதும் சரி, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் திரு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுக்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நிற்கணும்னு எண்ணம் வரல. ஆனால் இப்போது இளைய தலைமுறையான நம்முடைய சகோதரர் விஷாலுக்கும் அவருடன் இருப்பவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு தமிழ் சினிமாவே நடிகர்களை நம்பியிருக்கிறதுனால அவர்கிட்ட நடிகர் சங்க தலைவராக நீங்கள் வரணும்னா நான் சில டிமாண்ட் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னு கேட்டால் அவர் நடிகர். ஏன்னா இன்னைக்கு நடிகர்கிட்ட தான் நம்முடைய தமிழ் திரைப்படத்துறையே இருக்கிறது. அதனால் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவரால் நிச்சயம் முடியும். ஏன்னா அவர் சொன்னால் கேட்பாங்க. நான் இல்லாத கேட்கவே இல்லை. அப்படி நான் இல்லாத கேட்டிருந்தால் அவர் நாளைக்கு என்னை வந்து ப்ரைவேட்டாக கூப்பிட்டு சந்தித்து பேசலாம். இல்லை இதே போல் மீடியா கூட அவர் கூட எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டால், இன்றைக்கு பெரிய நடிகர்கள் அனைவரும் மொத்தமாக சம்பளம் கேட்குறீங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா. இப்போ இதே அண்டை மாநிலமான ஆந்திராவில் அந்த பெரிய நடிகர்கள்லாம் வந்து ஏரியா தான் வாங்கிக்கிறாங்க. அது தம்பி விஷாலுக்கு தெரியும். ஏன்னா அவரும் அந்த இதுலேருந்து வந்தவர் தான். அங்கே இருக்க சுப்ரீம் ஸ்டார் சிரஞ்சீவி, அதுக்கு அடுத்தல இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து முதல்ல பணம் வாங்குறதே கிடையாது. அது தம்பி விஷாலுக்கு நல்லா தெரியும். அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் இங்கே இருக்க நடிகர்களையும் நான் வந்து நடிகர் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக வந்தால் இனிமேல் இங்கே இருக்க அனைத்து முன்னணி நடிகர்களும் விநியோக உரிமையை தான் வாங்கிக்குவோம், நாங்கள் வந்து மொத்தமாக பணம் கேட்க மாட்டோம் அப்படின்னு தம்பி விஷால் அவர்கள் உறுதி சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நடிகர்கள் இன்றைக்கி ஏன் நடிகர்கிட்ட போச்சு அப்படி தமிழ் சினிமானா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி என்ன ஒரு ஹீரோ நம்பி தான் சினிமா எடுக்க வராங்க, அதை நம்பி தான் படம் பார்க்க வராங்க. தயாரிப்பாளர் நம்பியோ மற்றதை நம்பியோ வந்து சினிமா பார்க்க ஆடியன்ஸ் வர்றதுன்றது எனக்கு தெரியும். போஸ்ட் ஒரு ஹீரோடைய போஸ்ட் ஒட்டினா தான் அதை பார்த்து தான் வராங்க. அவங்ககிட்ட தான் இன்றைய சினிமா இருக்கிறது. தயவுசெய்து தம்பி விஷால் அவர்கள், நீங்களாம் நீ சொன்னால் கேட்பாங்க, மற்றவங்களாம் சொன்னால் இது இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறீங்க. தயவுசெய்து உங்கள்கிட்ட சில கோரிக்கை வைக்கிறேன். இனிமேல் நடிகருங்க யாரும் வந்து வரும்போது தயாரிப்பாளர்கிட்ட குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்க நடிகர்கள் தயவுசெய்து கார் கேட்காதீங்க. அந்த காருக்கு பெட்ரோல் போடணும்னு தயாரிப்பாளர் கேட்காதீங்க. நீங்கள் வச்சிருக்க டிரைவருக்கு பேட்டா எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் வரீங்க, உங்களுக்கான உணவு இதெல்லாம் வந்து இனிமேல் நடிகர்கள் யாரும் வாங்க மாட்டோம், அதை நான் கொண்டு வருவேன். ஏன்னு கேட்டால் மற்ற துறையில் எந்த துறையிலையாவது வேலை செய்து வரவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் சாப்பாடு கொடுக்குதா அப்படின்றது தம்பி விஷால் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்னால் கேட்பாங்க நடிகருங்க. இப்போ அதை மற்ற யாரும் பல சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதை தம்பி விஷால் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் அவங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறீங்க? மற்ற நிறுவனத்தில் யாராவது கூட இருக்க அசிஸ்டண்ட்டுக்கிட்ட அந்த நிறுவனத்துக்கிட்ட காசு கேட்குறாங்களா? நீங்கள் கூப்பிட்டு வர டச்சப்லேருந்து நீங்கள் கூப்பிட்டு வர ஆள்லேருந்து எல்லாருக்குமே வந்து கேட்குறீங்க தயாரிப்பாளர்கிட்ட. தயவுசெய்து அதை நிறுத்துங்க விஷால் அவர்களே. ஏன்னு கேட்டால் நீங்கள் நடிகர், நீங்கள் பதவிக்கு வந்தால் அதை தயவுசெய்து செய்வேன்னு சொல்லுங்கள். நான் வந்து இல்லாத கேட்கல. இது எல்லாமே மற்ற மாநிலத்தில் இருக்குது. அவர் தம்பி விஷாலுக்கு தெரியும், ஆந்திராவில் இருக்கு. அப்புறம் மேலும் வந்து நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு கேட்டாக்கா, இப்போ இருக்க யூத் பிளட்டு அவர் நினைச்சா செய்ய முடியும். ஏன்னா இப்போ அவர் சொன்னால் கேட்பார்.
இப்போ இதாக வந்து மற்ற ப்ரொடியூசர் சொன்ன நடிகர்கள் கோவம் வரும் என்னப்பான்னு. ஏன்னா நம்ம நடிகராக இருக்கிற ஒருத்தர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்காரு, அவருக்காக நம்ம செய்யணும், இது நம்ம விசாலம் செய்தார்னா சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு சினிமா வந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆகிறாங்க, பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன் இது உதாரணம், நானே என்னாலே அடுத்து படம் எடுக்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து படம் எடுக்கிற தொழிலே நிப்பாட்டிட்டு ஒன்லி என்னுடைய எக்ஸிபிஷன் தொழிலை மட்டும் பண்ணதுனால இன்னைக்கு ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கூட கேட்பாங்க, ஏப்பா நீ படம் எடுக்கிறியா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இது வந்து எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய படங்கள் தயாரிக்கணும்னா தயவுசெய்து நடிகர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இனிமேல் வந்து உங்கள் ஏரியா விநியோகத்தை தான் இந்த லாப நஷ்டத்தில் ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வாங்கிக்கிங்க. அப்புறம் இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டாக்கா, முக்கியமாக அந்த நடிகர்கிட்ட இருக்கிற என்னென்னு கேட்டால், ஒரு தயாரிப்பாளருக்கு கடைசி நேரத்தில் அந்த டப்பிங் நேரத்தில் தான் அவரால் பணம் கொடுக்க முடியாது. அந்த டப்பிங் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பிங் காசு கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் இதில் வந்து எழுதி வாங்கிக்கிங்க, இந்த படம் வெளியாகும் போது எங்கள் நடிகர் சங்கத்தில் இருந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் இந்த ப்ரொடியூசர் கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்தி விட்டார் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் லேபில் ரிலீஸ் பண்ண முடியும்னு எழுதி வாங்கிக்கிங்க. இதை கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் தம்பி விஷால். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர், என்னுடைய அன்பு நண்பர் ஜி கே ரெட்டியினுடைய மகன், அதனால் ஒரு தயாரிப்பாளர் கஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் தெரியும். அதனால தான் நீங்கள் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நிற்க வந்திருக்கீங்க. இதை தயவுசெய்து தம்பி விஷால் கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செய்கிறீங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். இன்றைக்கி கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து நடிகர் சங்க இது தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக வந்தாலும் வரலினாலும் கலை நிகழ்ச்சி நடத்தி இளையராஜா மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் வரவேற்கிறேன், உடம்பார வரவேற்கிறேன். அது எதுக்கு பயன்படும், அந்த சங்கத்தில் இருக்க நலிந்த தயாரிப்பாளருக்கு உதவி செய்ய ஏற்படும். ஒரு மீனை ஒருத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறத விட்டுட்டு மீனை குடிக்க கற்றுக் கொடுத்தா தான் உழைப்பாங்கன்னு சொல்லி பழமொழி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி நீங்கள் நடிகர்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய படங்கள் எடுப்பாங்க. நிறைய படங்கள் எடுக்கும்போது அந்த படம் சம்பந்தமான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும்போது நிறைய படங்கள் வரும். நிறைய படம் வரும்போது என்ன மாதிரி தியேட்டருக்காரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தியேட்டருங்க ஓடுறதே ரொம்ப கஷ்டம். என்னோடய தியேட்டர் வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் ஓடும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தியேட்டர் தான் ஓடும், மற்ற தியேட்டர் ஓடுறதே கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது, இதோட பெரிய அநியாயம் இருக்குது. இது சொல்கிறதுனால நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். சில நடிகர்கள் படத்தை போட்டால் ஃபஸ்ட்டு ஷோவே ஃபஸ்ட்டு நான் வெள்ளிக்கிழமை காலை காட்சியே ஓடுறது கிடையாது. 4-28 ஷோவும் அந்த நடிகர் படம் நிப்பாட்டப்படுகிறது. ஆனால் அந்த நடிகர் பண்ணுற அமக்கலாம் சொல்ல முடியாது. அவர் வச்சு படம் எடுக்கிற டிஸ்ட்ரிபியூட்டராக கேளுங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் படம் சொல்கிறேங்க. தயவுசெய்து அந்த தம்பி வருத்தப்படக்கூடாது, நான் உண்மையை சொல்கிறேன். நடிகர் சகோதரர்கள் வந்து திரைத்துறைக்கு ஒற்றுமையாக இருக்கணும். இன்னும் சில ரொம்ப கொடுமை நடக்கு சார். என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் தன்னை வணக்கினேன் கிடக்கினேன்னுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கு பாருங்கள், அலுங்கல் தாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சிறப்பு நடிகரை பற்றி சொல்கிறேன். அந்த நடிகர் வந்து ஒரு தயாரிப்பாளர் அலுவலகத்தில் வந்து ஊர்லேருந்து வந்து தங்கிப்பார். வரும்போது லாரி பஸ்ஸில் பஸ்லாம் வரமாட்டார், ஏதாவது லாரி ஏரியா தான் வருவார். என்ன அவர் அலுவலகத்தில் தங்கி அவர் இன்னைக்கு பெரிய காமெடி நடிகர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் டப்பிங் பேச வந்தார் ஒரு இடத்துல. டப்பிங் பேச இடத்துல என்னாச்சுன்னு சொன்னாக்கா, அந்த டைரக்டர் ஒரே அறிகிறார், நான் வீட்டுக்கு போனேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அவர் வீட்டுக்கு போல கார்லேயே உட்காந்துருக்காரு 2-3 நாள். ஏன்னு சொன்னால் அந்த கார் டிரைவருக்கு பேட்டா பெட்ரோல் காசு கொடுக்கறதுக்கு அந்த தயாரிப்பாளருடைய நிர்வாகி அங்கே இல்லை. இங்கே இவ்வளோ கரெக்டாக பண்ணவர் அங்கே வெறும் 3000 ரூபா வர்றதுக்காக காரில் உட்காந்துருக்காரு. அவர் எப்படி வந்தார், ஏன் அதை உணர மாட்டார்னு எனக்கு புரியல. இது சினிமாவில் தான் சார் நடக்குது, மற்ற எந்த தொழில் நடக்கிறதே இல்லை. நான் மற்ற தொழிலெலாம் செய்கிறேன், இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நம்ம ராஜ்கிரண் கேட்டீங்கன்னா சொல்லுவார். நடிகர் கிட்ட கேட்டு வாங்கி தருவாருன்னு தம்பி விசால் சொன்னார்னா
நானே அவர்கிட்ட வாயிலா கேட்டுப்பேன், எல்லாருக்கிட்டே நாளைக்கு வந்து அவர் அணியில இருந்து வேலை செய்வார், தம்பி விசால் வந்து இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா அவருக்காக இங்க வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். நான் இதெல்லாம் சொல்லணும், அவருக்கு நான் சொன்னதெல்லாம் நடிகருங்கிட்டேன்னு வாங்கி கொடுப்பேன், இந்த தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும், எங்க தியேட்டருக்குலாம் நிறைய படம் கிடைக்கும். நான் மற்றவங்க மாதிரி வந்து ஒன்றும் தியேட்டருக்கு மட்டும் வேணும் அப்படின்லாம் கேட்கல, இது மாதிரி ஆச்சுன்னா நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைங்களா. நீங்க பாருங்க எவ்வளவு தொழிலாளிகள் வடக்குள்ள கஷ்டப்படுறாங்க. அதே போல சார் நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய இது சம்பளம் வாங்குவாங்க சார், அவங்க காரணம் வர மாட்டாங்க. இப்ப இருக்க நடிகர் சங்க தலைவர் யார் ராசர் இருக்காருங்களா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒரு நடிகர் பார்க்கவே முடியாது. அவர் பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய வீசாகர் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஒரு நாள் ஏவிஎம்ல ஆட்டோட போறாரு, நான் அந்த வீசாகர் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீசாகருடைய படம் நான் பிடிச்ச மாப்பிள்ள என்ற படத்தை நான் விநியோக உரிமை பெற்றிருக்கிறேன். அப்போ என்னுடைய நண்பர் ஏவாவேல் மந்திரியா இருந்தாருங்களே, அவர் வந்து அவர் ஒரு பார்ட்னர், அதனால அங்க இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட கேட்டேன், எப்ப நான் சார் நம்ம ஆட்டோட போறாரு, இல்லனே அவர் சாப்பாடுக்காக ஆட்டோட போறாரு. அப்படி எளிமையான ஆளும் இப்ப அந்த சங்கத்தை தலைவராக இருக்கு, அவர் சொல்லி கொடுக்குறாங்க மற்ற நடிகர்கள்லாம், எப்ப நான் முன்னுதாரணமா இருக்கேன்னு நீங்களும் அது மாதிரி நடந்துக்கன்னு சொன்னாருன்னு வச்சு நிச்சயம் சினிமா நல்லா இருக்கும். இப்ப இளைஞரா இருக்காரு, இவங்க இளைஞருங்க, நம்ம இவங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறது மட்டும் மோட்டர் சைக்கிள் போறீங்க தம்பி, இனிமேல் எல்லா நடிகரும் மெட்ராஸ் ஷூட்டிங்கன்னா தயவுசெய்து மோட்டர் சைக்கிள், உங்க மோட்டர் சைக்கிள்ல வந்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து எரிபொருள் மிச்சமாகும், அந்த தயாரிப்பாளருக்கு இது கஷ்டம் தான் இருக்கும், அது கொண்டு வாங்க தம்பி. ஏன்னா உங்களால் நினைச்சாலும் கொண்டு வர முடியும், நீங்க வந்து இளம் ரத்தம், இன்னைக்கு சினிமாவில் சாதிக்கணும்னு வந்திருக்கிறீங்க, தயவுசெய்து நீங்க இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக தம்பி விசால் அவர்களை அவர் சேர்ந்த அணியை வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும், நீங்க தான் வரணும், நீங்க வந்தாதான் இந்த தமிழ் சினிமாவில ஒரு ஒரு பெரிய மறுமலர்ச்சி கிடைக்கும், நானே உங்களுக்காக வந்து வாக்கு சேர்க்கிறேன் தம்பி, தயவு செய்து. இல்லை ஹெல்மெட் இருக்கு, இந்த காஸ்ட்லி மோட்டர் சைக்கிள் இருக்கு, அவங்களாம் வரலாம், மோட்டர் சைக்கிளே இப்ப 10 லட்சம் ரூபாய் மோட்டர் சைக்கிள் இருக்குங்க, அதுல வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கெத்து. ஒரு நடிகருடைய மேனேஜர் கொண்டாடுவார், உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு, அவரே ப்ரொடியூசரா இருப்பாரு, அந்த நடிகருக்கு அவரே 100வது நாள்னு சொல்லிட்டு 100 மணி நேரத்திலே கொண்டாடுவாங்க, இது வெற்றி படம்னு. வெள்ளி சனி ஞாயிறு சார், அது உச்ச நடிகர் படமா இருந்தாலும் சரி, அது சாரி இன்னொரு பேர் வந்து மன்னிச்சுங்க அப்படி சொல்ல விரும்பல, எந்த படமா இருந்தாலும் வெள்ளி சனி ஞாயிறு தான் சார் எங்களுக்கு போகுது. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு வந்துடும், டபுள் டிஜிட்டுக்கு வந்துடும், டபுள் டிஜிட் சார், தவறாக நினைக்காதீங்க. உதாரணம் சொல்லணும்னா இப்போ உதாரணம் சொன்னால் சொல்லலாம், இப்போ வந்து நம்ம ஹரிசார் டைரக்ஷன் நம்ம சூர்யா சார் நடிச்சார்ல அந்த படம் கூட வெள்ளி சனி ஞாயிறு தான் ட்ரிபிள் டிஜிட் போச்சு, அப்புறம் டபுள் டிஜிட் வந்துருச்சு, ஆனால் படம் ஓடிச்சு. இப்போ பாருங்க மனசாட்சியே இல்லாமல் இது வெற்றி படம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன சார் சார் அது வந்து சார் அதெல்லாம் சின்ன பட்ஜெட் படம் சார், இல்லை அதெல்லாம் சொல்கிறேன், தயவு செய்து இப்போ நான் பேசுறதுனால ஏதாவது சகோதரருடைய மனசை ஏதாவது வருத்த படம்லாம் நான் பேசல, தயவு செய்து நீங்க எந்த படம் ஓடுதுன்னு சார் ஓடுதா சார், நல்லா இருந்தா எல்லா படமும் ஓடுது சார், நல்லா இருந்தா எல்லா படமும் ஓடுது, நல்லா இல்லைன்னா அது யார் படமா இருந்தாலும் ஓடுறதில்ல. அது உதாரணம் சூப்பர் ஸ்டார் நடிச்சாருங்களே கபாலி, அதுவே போதும் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னுடைய தியேட்டர் பூந்தமணியில் சுந்தர் சினிமாஸ் இருக்கு, அங்க நீங்க எல்லாரும் வாங்க சார், அதுல ஏதாவது நீங்க சார் எல்லாரையும் வந்து நீங்க கேட்டீங்களே என்ன நீங்க ஒரு தியேட்டருக்காரா இது திருத்திங்க சார் சொன்னீங்கன்னா தயவு செய்து நான் திருத்திக்கிறேன், உங்களுடைய கருத்தை வரவேற்கிறேன். தம்பி விசால் கூட வந்து பார்க்கலாம், அவர் வந்து என்னென்ன நீங்கள் வந்து எங்களை கேட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்களே, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து அதை பண்ணிக்குவேன். ஏன்னா தம்பி விசால் வந்து ஒரு நாள் சொன்னார் தியேட்டருக்குள் ஆட்டோவே அனுமதிங்கன்னு, என் தியேட்டரில் ஆட்டோ இல்லை,
டெம்போ டிராவலர் கூட உள்ள வரணும். சினிமா துறையில் இருக்கேன், தியேட்டர் காரணமாக இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் அது சம்மந்தமான விநியோகஸ்தர்களாக வந்தேன், அதுக்கப்புறம் படையெடுக்கவும் வந்தேன். நான் படையெடுத்ததுனால அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய நரக வேதனை சினிமாவிலே ஒரு தயாரிப்போனது தான் சார், நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா அது அது என்ன மாதிரி ஆளுங்களுக்கே ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து உட்காந்துட்டு என்னுடைய அந்த படத்துடைய லேப் ஓனர் நான் பேசிகிட்டே இருக்கோம். அவர் எதிர்க்க நான் ஃபோன் பண்ணுறேன், எப்பா இது இவ்வளோ காசு ஒன்று எனக்கு கொண்டா, இவ்வளோ காசு ஒன்று கொண்டா அப்படின்போது அந்த லேப் நண்பர் சொல்கிறாரு, உனக்குலாம் தேவையா சார் இது, படம் எதுக்கு ஏன் சார் வந்தீங்க, இப்போ போய் அங்கேயும் நிறுத்தான் இங்கேயும் நிறுத்தான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். பாவம் சார், அந்த நண்பரே பின்னாடி படம் எடுத்தார் சார். இது உண்மை சார். எனக்கு அறிவுரை சொன்ன நண்பர் சார், படமே எடுக்காது அப்படின்னு சொன்ன நண்பர் படம் எடுத்தார் சார். நிச்சயமாக சொல்கிறேன், அதாவது அவருடைய இது போது அன்றைக்கி நான் வந்து ஒரு தகவல் இழந்த மாதிரி ஆகிட்டேன். அதான் இன்றைக்கி சினிமா தயாரிப்பாளருடைய நிலை என்னன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் சார், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுக்கே இப்படி ஆகிருக்கு சினிமாவில். அதனால் தம்பி விஷால், நீங்கள் வந்து தலைவராக நிற்கணுன்றீங்க, உங்களால் இந்த திரைய உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறேன்னா இப்போ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன், நீங்கள் நினச்சா முடியும். ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கவங்க உங்களுக்கு இளைஞர் வந்து இப்போ இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, செய்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் இப்போ கேட்டுக்கிறது எல்லாமே நியாயமாக இல்லை அப்படின்னு தம்பி விஷால் நினச்சார்னா நாளைக்கு ப்ரைவேட்டாக என்னை கூப்பிட்டு பேசலாம். என்னென்ன நீங்கள் இப்படிலாம் கேட்டிருக்கீங்க நடக்குமான்னு, நான் ஏன் நடக்காதுன்னு அவருக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை இல்லை, நம்ம வந்து மீடியா மூலமே ரெண்டு பேரும் விவாதம் பண்ணலாம், நடிக்க நடக்கும் நடக்காதுன்னா அதுக்கு நான் தயார். நல்லது நடக்கணும் தம்பி, உங்களால் ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் ரொம்ப புது ரத்தம், ரொம்ப ஆர்வமாக செய்கிறீங்க எல்லாத்தையும், அதை நீங்கள் செய்யணும். என்ன நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா தம்பி விஷாலுக்காக வாக்கு சேகரிக்க நான் நாளைக்கு இருப்பேன் அவர் அணியில். சார் யாராவது ஏதாவது இந்த சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் சார். சார் அதான் சொல்றோம் சார், சார் நான் பட்ட கஷ்டம் அவன் படப்படாதுங்களா சார். சார் என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான், அவன் எந்த தயாரிப்பாலும் சாவடிக்க மாட்டானே. ஏன் சார் இப்ப மீடியா மூலமா சொன்னதான் நல்லது. ஏங்க நான் அவர் வந்து எந்த தப்பும் செய்யறாருன்னு சொல்ல, நீங்க இப்ப நல்லா பண்ணு. ஏன்னா அவர் நினைச்சா செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் அவர் அந்த துறையை சார்ந்தவர், அவங்க அப்பாவும் ஒரு தயாரிப்பாளர், அவர் சொன்னால் நடிகருங்க தப்பாக நடிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் தம்பி விஷால கேட்குறேன். நான் இப்போ அவருக்கு இப்போ இங்கே ஓட்டு கேட்கவே வரலங்க, நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் யாரும் கேட்கல, நான் தனியாக தான் இருக்கேன். தம்பி விஷால்கிட்ட நான் என்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன். தம்பி விஷால், நீங்கள் வந்து எம்ஜிஆர் வரணும்னு நினைக்கல, சிவாஜி வரணும்னு நினைக்கல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஜினிகாந்த் வரணும்னு நினைக்கல, கமலாசன் வரும்னு நினைக்கல, ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. உங்களை மாதிரி வந்து யூத் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. நீங்கள் வாங்க தம்பி, உங்களை வரவேற்கிறேன். தயாரிப்பாளர் கஷ்டம், இதெல்லாம் நீங்கள் நடிகர்கள்லாம் பண்ணி கொடுக்கலாம், உங்களால் முடியும். அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும், நான் அவரும் பேசினா எங்கள் ரெண்டு பேருக்கு தானே தெரியும். இப்போ திரைப்படத்துறை சார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியணும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சினிமா நடக்குதுன்னு தெரியணும் இல்லைங்களா. சார் அப்படி இல்லை, அதாவது உண்மையா இளையராஜா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய 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 பொக்கிஷம். இவர் சொல்ற மாதிரி அன்னைக்கு நம்ம எம்எஸ் விஸ்வநாதன், அதுக்கு முன்ன இருக்கவங்களாம் சொல்லியிருந்தாங்கன்னா இவர் பாவலர் பிரதர்சன் ஒண்ணு இது வந்திருப்பாரா, ராஜான்னு ஒருத்தர் நம்ம கிடைச்சிருப்பாரான்றத அண்ணா ராஜா அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சார். சார் ரைட்ஸ் என்ன ஒருத்தர் சார், இப்போ அவர் பாடல் ரைட்ஸ் வந்து அவர் மட்டும் சொன்ன கிடையாது சார், அந்த பாடல் வரி எழுதினவர் வேற ஒருத்தர், அதுக்கு வந்து இவர் டியூன் தான் பண்ணார், அதுக்கு மியூசிஷியன்ஸ் வேறு சரிங்களா. அது அதுக்கு காசு போட்டு ரெக்கார்டிங் பண்ண ஒரு தயாரிப்பாளர் சார், அவனை மறந்துடுறாங்க. யார் கேட்கணுமோ அவனை கேட்கல. ஏன் சார் சார் நான் அதுக்குள்ள வர வரல சார், அவர் சார் கேட்டதுக்கு நான் சொன்னேன் அவனை தான், அது நண்பருக்குள்ள இருக்கு பிரச்சனை, நான் அதை பத்தி பேச வரல.
சார் இந்த இது மூலமா வந்து தயவு செய்து யார் மனதால் புண்படுத்தணும்னு என்ன கூட நான் பேசலங்க. எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால தயவு செய்து யாருடைய மனசை புண்படுத்தணும்னோ இதுக்கோ வந்து நான் வந்த பிரசுக்கு தயவு செய்து அப்படி நினைச்சிக்காதுங்க சகோதரர்களே. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், எந்த எதுக்கும் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணணும்னா நான் நிச்சயம் வரலைங்க.